ஆண்டவரே ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. உன்னை குறித்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறேன்ப்பா, நான் பெருமையாக நினைக்கிறேன். உன் சரீரம் இழந்து போச்சு, உன் செல்வத்தை இழந்து போயிட்ட, உன்னோட மதிப்பு மரியாதை எல்லாம் நீ இழந்து போயிட்ட. உன்னை கெக்கரிக்கிறாங்க, சத்ரு உன்னை அவ்வளவு இது பண்ணான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா யோபு, உன்னை குறித்து இந்த பிசாசுக்கு நான் ஒரு சவால் விட்டேன். அந்த சவால் என்ன தெரியுமா, நீ உத்தமன், நீ சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுற மட்டும் இல்ல, நீ என் தாசன், என் தாசனாகிய யோபை நீ கவனித்தாயா அப்படி அவன் சொல்லும் போது சேலஞ்சு பண்ணா, அவனுக்குள்ளதெல்லாம் தொடுன்னா, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தேன், உனக்குள்ள பிள்ளைகளை இழந்த, செல்வத்தை இழந்த, எல்லாத்தையும் இழந்த, மறுபடியும் என்கிட்ட வந்து சேலஞ்சு பண்ணா, அவனை தொடும் அப்போ உன்னை மறுதளிப்பான்டா, சரிப்போ ஜீவனை மட்டும் நீ தொடாத அப்படின்னு சொல்லிட்டு உன் சரீரத்தெல்லாம் தொட்டான். இப்ப நான் பாக்குறேன் உன் சரீரத்துல உன் புழுக்களை பாக்குறேன், உன் தோல் வெடிச்சு போயிருக்கத பாக்குறேன். எல்லாம் உன்னோட மகா மோசமான நிலைமைய இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க, சத்துரு பாக்குறாங்க. ஆனா நான் உன்னை பாக்குற பார்வை எப்படி தெரியுமா, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஏன் தெரியுமா, என்ன சத்துருக்கு முன்பாக ஜெயிக்க வச்சுட்ட. யூ மேட் மீ வின் தி சவாலஞ்ச். ஒருவேளை யோபு கிட்ட முதலே ஆண்டவர் சொல்லியிருந்தா, யோபு நீ கவலைப்படாத, சத்ரு என்னோட சவால் விட்டுருக்கிறான், உன்னை குறித்து நானும் சவால் விட்டுருக்கேன், உத்தமத்தில் உறுதியாயிரு அப்படி நான் சொல்லியிருந்தா அவனுக்கு என்ன இருக்கும், பரவாயில்ல எனக்கு சவால் விட்டுருக்காரு, நான் உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு அவன் அதை நினச்சிருப்பான். ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லா தானே இருந்தேன், ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகனம் பலிட்டு என் பிள்ளைங்கள்லாம் எந்த பாவமும் செய்யக்கூடாது என்று நான் எவ்வளவோ எல்லாம் பண்ணாலும் ஒன்றன்பின் ஒன்றாக எல்லாம் ஒரு நிமிஷத்தை எல்லாம் அழிக்கப்பட்டது. அவனுடைய பிள்ளைகளெல்லாம் போனாங்க, செல்வம் போச்சுது, மட்டுமல்ல மனைவி மட்டும் இருந்தா, அவளும் வேதனை, சரீரம் புழுக்களால அப்படியே ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கான். ஆதரவு சொல்ல வந்த அவனோட சிநேகிதரெல்லாம் அவனை பார்த்து குற்றம் சொல்றாங்க. அதான் சொல்றான், என் மாம்சனம் அப்படி என் எலும்பு தோலோடு மாம்சத்தோடு ஒட்டி இருக்குது, என் பல்ல முடிதுக்கு தோல் மட்டும்தான் இருக்கு, என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க, தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவனேன் என்று நீ சொன்ன யோபு நான் கேட்டேன். ஆனா அதே நேரத்தில் நீ சொன்ன இன்னொரு வார்த்தை கேட்டேன், என்ன தெரியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கடைசி நாளிலே பூமி மேல் வந்து நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப மட்டும் இல்ல, அப்படி மட்டும் நீ சொல்லிட்டு விடலையே, இந்த தோல் முதலானவை எல்லாம் அழுகினாலும் என் மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காணும் என்று நீ அறிக்கை பண்ணினாயே. ஐ எம் ரியலி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஜோப்.